இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம். உலகெங்கும் வீற்றிருக்கும் டிடிஎன் பக்தி நேயர்களுக்கு உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகனின் இனிய வணக்கங்கள். ரிஷபம் கார்த்திகை 2-3-4 பாதம், ரோகிணி மிருகஷீடம் 1-2 பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் ரிஷபராசி. பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்க அன்பால் அனைவரையும் கவர்ந்திழுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதனாகிய சுக்கர பகவான் இந்த மாதம் முழுவதுமே உங்கள் ராசிக்கு 11 சஞ்சரிக்கிறதுனால இந்த மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி தரும். உங்களுடைய ஆளுமை திறன் அதிகரிக்கும். உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் லட்சியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. எல்லா வகையிலும் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு சாதகமில்லாத விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய நிலை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த மாதத்தில் ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. இருந்தாலும் எந்த விஷயத்திலையும் அவசரப்படாமல் நிதானத்தோடு செயல்படுறதும் வீணான விஷயங்களில் உங்களுக்கு தொடர்பில்லாத விஷயங்களை தலையிடாமல் இருக்கிறதும் மனக்குழப்பத்தை தவிர்க்கிறதும் அவசர முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பதும் நல்லது. குழந்தைகளால் நல்ல மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி அதிகரிக்கும். நீண்ட நாளாக உங்களுக்கு வர வேண்டிய பணம் தற்போது வந்து சேரும். உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். பொருளாதார நிலை நீங்கள் எதிர்பார்த்த அளவு இந்த மாதம் உயரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பணப்புழக்கம் அதிகரிக்கும். சகோதர சகோதரிகளால் ஆதாயம் உண்டு. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் வந்தாலும் இறுதி வெற்றி உங்களுக்கே என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. உங்களுடைய ஆடம்பரத்தை அதிகரிப்பதற்கான சூழல் இந்த மாதத்தில் உருவாகும். வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டு. அண்டையாளர் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. தாயால் நல்ல அனுகூலமான பலன்கள் இருப்பதும் தாயின் அன்பும் ஆதரவும் முழுமையாக கிடைக்கும். தாய் மற்றும் உறவுகளால் நல்ல மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகள் கைகூடும். குழந்தைகளால் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். பூர்வீக சொத்து விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமையும். நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீங்க. குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வ அனுகூலத்தை நீங்கள் பெறுவீங்க. எதிரிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதன் மூலம் நீங்கள் ஆதாயத்தை பெறுவீங்க என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. கணவன் மனைக்குள்ள சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நல்லது. வியாபாரத்தில் கூட்டாளிகளிடம் கவனம் தேவை. கூட்டாளிகளை கண்காணிப்பில் வைத்து வழி நடத்தி செல்வது நல்லது. இந்த காலகட்டத்தில் புதிய ஒப்பந்தங்களை முற்றிலுமாக நீங்கள் தவிர்க்க வேண்டியது மிக மிக அவசியம். எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தனவரமும் உங்களுக்கு உண்டு. தந்தையால் நல்ல அனுகூலமான பலன்கள் ஏற்படும். தந்தை உடல் ஆரோக்கியம் மேம்படையும். புதிர் வழி சொத்து பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும். மூத்தோர்களின் வழிகாட்டுதலும் உங்களுக்கு கிடைக்கும். மூத்தோர்களின் ஆசையும் நிச்சயம் உங்களுக்கு உண்டு. தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றமும் நல்ல முன்னேற்றமும் ஏற்படும். மாத முற்பகுதியில் மிகவும் சாதகமான பலன்கள் உங்களுக்கு உண்டு. மாத பிற்பகுதியில் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. உயரதிகாரிகள் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது. உங்களுடைய பணியில் அதிக கவனம் செலுத்துவதும் பணி விஷயங்களில் எந்த தவறுகளும் நிகழாமல் பார்த்து கொள்ள வேண்டியதும் மிக மிக அவசியம். எந்த விஷயத்தையும் திட்டமிட்டு சரியாக செய்வது உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தரும். நண்பர்களால் ஆதாயம் உண்டு. நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் ஏற்கனவே சொன்னபடி அதெல்லாம் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி தரும். அப்படின்ற புதிய தொழில் மற்றும் உத்தியோகத்தில் புதிய வியாபாரத்தை ஆரம்பிப்பதற்கான காலமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. உங்களுடைய புகழ் செல்வாக்கு எல்லாமே அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. மற்றவர்களால் நீங்கள் பாராட்டு பெறக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்குது. அதிர்ஷ்டமான நாட்கள் மார்ச் 14, 15, 30, 31, ஏப்ரல் 1, 7, 8, 9 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும். சந்திராஷ்டம நாட்கள் ஏப்ரல் 3, 4, 5 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும் வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம் உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா நாகர்கோயில் இருக்கிற நாகராஜரை நீங்கள் ஒரு வெள்ளிக்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும்.